இந்தியர்களின் இதய குரல் மக்களோசை. மலேசிய கல்வி திட்டத்திற்குள் ஏற்பட்டிருக்கும் பதற்றங்களையும் நெருக்குதல்களையும் குறைப்பதற்கு SPM தேர்வில் 10A மேலும் அதற்கு கூடுதலாக சிறந்த மதிப்பெண்களை பெறும் அனைத்து இன மாணவர்களுக்கும் மெட்ரிகுலேஷன் கல்லூரிகளில் அனுமதி அளிக்கப்படும் என்று பிரதமர் டத்தோ ஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் இன்று கூறினார். இதில் இன பாகுபாடு இருக்காது. உயர் மதிப்பெண்களை பெற்ற அனைத்து மாணவர்களுக்கும் இடமளிப்பது என்று அரசாங்கம் முடிவு செய்திருக்கிறது. மெட்ரிகுலேஷன் கல்லூரிகளில் அனுமதிக்கப்படும் பூமி புத்ரா மாணவர் எண்ணிக்கை கோட்டாக்களை சுற்றி எழுந்துள்ள சர்ச்சைகளுக்கு இந்த முடிவு ஓர் தீர்வை கொண்டு வரும் என்று அவர் குறிப்பிட்டார். அமைச்சரவை இந்த விவகாரத்தில் சமமான ஒரு அணுகுமுறையை கையாண்டிருக்கிறது. இந்த புதிய அணுகுமுறை 2025 ஆண்டுக்கான பதிவில் தொடங்கும் என்றும் அவர் குறிப்பிட்டார். SPM தேர்வில் 10A மேலும் கூடுதல் உயர் புள்ளிகளை பெற்றிருக்கும் மாணவர்கள் மெட்ரிகுலேஷன் கல்லூரிகளில் பயில்வதற்கான வாய்ப்புகள் குறித்து கல்வி அமைச்சு புதிய அறிவிப்புகளை வெளியிடும் என்று அதன் அமைச்சர் ஃபட்லினா சீடே கூறினார். அதற்கு முன்னதாக உயர்கல்வி அமைச்சர் டத்தோ ஸ்ரீ ஜம்ரி அப்துல் காருடின் இவ்விவகாரம் குறித்து விரிவாக விவாதிக்கப்படும் என்று அவர் குறிப்பிட்டார். இனம், அவர்களின் பின்னணி ஆகியவற்றை பொருட்படுத்தாது SPM தேர்வில் உயர் மதிப்பெண்களை பெறும் அனைத்து பிரஜைகளுக்கும் உயர்கல்வி உத்தரவாதத்தை டத்தோ ஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் வழங்கியிருக்கிறார். இந்த அதி முக்கியமான குறிப்பிடத்தக்க அறிவிப்பை வெளியிட்டதற்காக பிரதமருக்கு தாம் நன்றி சொல்வதாக அமைச்சர் தெரிவித்தார். SPM தேர்வில் 10A பெற்ற அனைத்து இன மாணவர்களுக்கும் மெட்ரிகுலேஷன் கல்லூரிகளில் அனுமதிப்பதற்கு போதுமான இடங்கள் உள்ளன என்று உயர்கல்வி அமைச்சர் டத்தோ ஸ்ரீ ஜம்ரி அப்துல் காடிர் இன்று கூறினார். இந்த மாணவர்களை மெட்ரிகுலேஷன் கல்லூரிகளில் அனுமதிப்பதற்கு பிரச்சனைகள் ஏதும் இருக்காது என்று தாங்கள் நம்புவதாக அவர் சொன்னார். இருப்பினும் கடந்த வெள்ளிக்கிழமை கூடிய அமைச்சரவை பூமி புத்ரா மாணவர்களுக்கு நடப்பிலுள்ள கோட்டா முறை பாதிக்கக்கூடாது என்பதற்கு இணக்கம் தெரிவித்திருக்கிறது. அரசாங்கத்தில் இந்த உறுதியான முடிவு அனைத்து இன மாணவர்களுக்கும் நாட்டின் கல்வி திட்டத்தின் நியாயமான வாய்ப்புகளை உறுதி செய்திருக்கிறது என்றும் அவர் தெரிவித்தார். பல்வேறு தாமதங்களுக்கு பின்னர் வேப் எனும் மின்னியல் சிகரெட்டுக்கு எதிராக மிக கடுமையான விதிமுறைகள் வரும் ஆகஸ்ட் மாதத்தில் அமல்படுத்தப்படலாம் என்று சுகாதார அமைச்சர் டத்தோ ஸ்ரீ ஜுல்கிஃப்லி அமாட் கூறினார். ஒரு பயணிட்டாளர்களின் கேள்விக்கு தம்முடைய எக்ஸ் பக்கத்தில் பதிலளித்த அமைச்சர், அட்டர்னி ஜெனரல் அலுவலகத்தின் அங்கீகாரத்தை பெறுவதற்கு அனைத்து வகையிலும் முயற்சித்து வருகிறோம் என்றார். 2024 பொது சுகாதாரத்திற்கான புகைத்தல் பொருட்களை கட்டுப்படுத்தும் திட்டத்தின் கீழ் மின் சிகரெட் அல்லது வேப்ஸ் பயணிட்டுக்கான நடைமுறைகள் கடுமையாக்கப்படும் எனவும் அவர் தெரிவித்தார். கெந்திங் மலையில் விபத்துக்குள்ளான சுற்றுலா பஸ்ஸின் பெர்மிட் காலாவதியாகிவிட்டது. மேலும் அது 15 ஆண்டுகள் பழமையானது என்று போக்குவரத்து அமைச்சர் அந்தோனி லோக் கூறினார். இந்த பஸ்ஸின் பெர்மிட் கடந்த 16ஆம் தேதியோடு காலாவதியாகிவிட்டது. அதன் ஓட்டுநர் வாகனம் ஓட்டும் லைசன்ஸ் வைத்திருக்கவில்லை. எம் குமார் டிரான்ஸ் டுவர் சென்ட்ரியாம் பெர்ஹாட் என்ற நிறுவனத்திற்கு இந்த பஸ்ஸிற்கான லைசன்ஸ் வழங்கப்பட்டிருப்பது ஆய்வில் தெரிய வந்திருக்கிறது. கெந்திங் மலை 16.6 கிலோமீட்டர் வளைவில் June 29 இந்த சுற்றுலா பஸ் கவிழ்ந்தது. சீனாவைச் சேர்ந்த 18 சுற்றுப்பயணிகள், ஒரு சுற்றுலா வழிகாட்டி, 2 ஓட்டுநர்கள் அதில் பயணித்தனர். இந்த விபத்தில் சீன சுற்றுப்பயணிகள் 58 வயது ஷாங்பிங், 49 வயது வாங் ஷூஹாங் ஆகிய இருவரும் உயிரிழந்த நிலையில் 19 பேர் மீட்கப்பட்டனர். பஸ் ஓட்டுநருக்கு ஏற்கனவே 27 சம்மன்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. முழுமையான விசாரணை நடைபெற்று கொண்டிருக்கும் நிலையில் இந்த சுற்றுலா நிறுவனத்தின் லைசன்ஸ் தற்காலிகமாக இடைநீக்கம் செய்யப்பட்டிருக்கிறது. மூவார் நாடாளுமன்ற உறுப்பினர் சயித் சாடிக் அப்துல் ரஹ்மான் லங்கா மூவார் எனும் 200 கிலோமீட்டர் ஓட்டத்தை இன்று நிறைவு செய்தார். இந்த ஓட்டத்தின் வழி அவரின் தொகுதி பயன்பாட்டிற்காக 1,60,000 ரிங்கிட் நன்கொடையாக வழங்கப்பட்டிருக்கிறது. நாடாளுமன்றத்தை நோக்கி சயித் சாடிக் ஓடி வந்த நிலையில் பரிக்காத்தான் நேஷனல் கூட்டணியைச் சேர்ந்த புத்ராஜயா நாடாளுமன்ற உறுப்பினர் டத்தோ ரட்ஜி மாட்ஜிடின், மாச்சாங் நாடாளுமன்ற உறுப்பினர் வான் அமாட் ஃபைசால் வான் அமாட் கமால் ஆகிய இருவரும் கடைசி 5 கிலோமீட்டரில் அவருடன் இணைந்து கொண்டனர். இந்த ஓட்டத்தில் ஈடுபட்டிருந்த போது வழியில் பொதுமக்கள் சிறார்கள் அவரை நிறுத்தி 1 ரிங்கிட் முதல் 100 ரிங்கிட் வரை நன்கொடை வழங்கினர். சிலர் நீரும் உணவும் வழங்கினர். இவர்கள் யாவரும் மூவாரைச் சேர்ந்தவர்கள் அல்ல.
ஆனால் மூவார் மக்களுக்காக இவர்கள் காட்டிய அன்பு மனம் நெகிழ வைத்தது என்று சயித் சாடிக் கூறினார்.